இன்னைக்கு நம்ம பீன்ஸ் உருளைக்கிழங்கு மிக்ஸ் காய் போட்டு சாம்பார் செய்யலாம். சி அரை மணி நேரம் ஊற வச்சு அது இப்போ குக்கரில் போட்டுட்டு பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன். பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி ஒரு ஸ்பூனு, ஆயில், மஞ்சாத்தூள். இப்போ குக்கர் மூடிட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் எடுத்துக்கலாம். பாருங்கள் பருப்பு வெந்து போச்சு. அதில் நான் அந்த தண்டுக்கு இருபது ஒரு தண்டு கொஞ்சம் பீன்ஸு உருளைக்கிழங்கு இதெல்லாம் குக்கரில் போட்டுட்டு இருக்கிறேன். தக்காளி எந்த காய் வேணுனாலும் இதில் போட்டுக்கலாம். குக்கும் குக்கும் இல்லைன்னா கொஞ்சோண்டு புளி போட்டுக்கலாம். தேங்காய் போட்டுட்டு இருக்கேன், தேங்காய் துருவல் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இஷ்டம் இல்லைனா அதுக்கு ஸ்கிட் பண்ணலாம். சாம்பார் பவுடர், சாம்பார் பவுடருடைய ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கு. தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுட்டு இருக்கிறேன், டேஸ்ட்டு கொடுக்கும் சாம்பார் பண்ணிட்டு. கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சாம்பாருக்கு தாளிக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் ஒரு கடாயில். கடுகு, பெருங்காயம், சீரகம், கருவேப்பிலை, இது தாளிச்சது சாம்பாரில் ஊற்றிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி வைக்கலாம். குக்கர் மூடிட்டு ரெண்டு விசில் எடுத்தால் சாம்பார் ரெடி ஆகிடும். பாருங்கள் சாம்பார் ரெடியாக இருக்குது. சர்விங் பவுலில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். மிக்ஸு காய் சாம்பார் ரெடி.